ஹலேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்பின் வாழ்த்துல உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மளை கரம் பிடித்து நடத்தி வந்தாங்க. கர்த்தருக்கு சோதரம். இந்த நாள்லையும் இந்த மாதத்தின் தியான வசனத்தை வாசிப்போம். பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து 40:8 கொடுத்திருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. இந்த நாளிலும் நாம் வந்து உயிர்ப்பிக்கிற தேவன் என்ற தலைப்புல உங்களோட இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவ சமூகத்தில் நம்மை நாம் தாழ்த்தி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதப்பா. பரிசுமுள்ள பிதாவே அப்பா, இந்த வேலையிலும் அப்பா சபையாய் அப்பா நாங்கள் எல்லாரும் அப்பா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. அப்பா இம்மட்டுமாய் அப்பா எங்களோடு இடைப்பட்டீங்க அப்பா. இந்த மாதமும் அப்பா எங்களோடு ஆத்னீங்க தேட்டினீங்க அப்பா. ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்களுக்கு கொடுத்து போஷித்து எங்களை பலப்படுத்தினீங்க. நன்றி தகப்பனே. நன்றி உள்ள இருதயத்தோடு அப்பா இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்பா. இன்னும் இந்த நாட்களிலே அப்பா கேட்க வேண்டிய செய்தியை எங்களுக்கு கொடுங்க இயேசப்பா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. இதுபோல அப்பா நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா, உங்களோட வார்த்தை தான் என்னென்னைக்கும் நிலை நிற்கும்னு அறிந்திருக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா. இந்த வேளையிலும் அப்பா புல்லை போன்ற அப்பா பூவை போன்ற நாங்கள் அப்பா எளிதாக அழிந்து போகக்கூடிய ஜனமாக இருக்கிற நாங்கள் அப்பா அதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் அப்பா அப்பா ஒவ்வொரு காரியமும் அப்பா எங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களும் அப்பா கர்த்தருக்காக, கர்த்தருடைய வசனத்துக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக, கர்த்தருடைய சமூகத்துக்காக அப்பா கர்த்தருக்காக நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் முதலிடம் கொடுக்க எங்களை பலப்படுத்துங்கப்பா. பேசுகிற என்னையும் மறைத்து கொள்ளுங்கப்பா. நீங்கள் வெளிப்படுங்க. உங்கள் கரத்தில் எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். பலப்படுத்துங்க. மீட்பு ரட்சமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் எடுத்து ஒரு முறை கூட படிப்போம். ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்தின் 40:8 புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்க 40 நம்ம முதல் 39 பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களோட இதை கதை சொல்லியிருப்பாங்க. 40 பார்த்தீங்கன்னா அது ஒரு தீர்க்க தரிசன வசனமா வார்த்தைகளாக இருக்கும். இந்த 40 தொடக்கத்திலேயே நீங்க பார்க்கலாம், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேட்டுங்கள். இஸ்ரேல் ஜனங்கள், எருசலேம் ஜனங்கள் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களோட ஆளுகை, அவங்களோட முரட்டாட்டம், அந்த ராஜாக்களின் நிலைமையினால இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பாடுகளுக்கு தள்ளப்பட்டாங்க, சிறைபிடிக்கப்பட்டாங்க. பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட போது கர்த்தர் வந்து அவரோட ஜனங்களை பார்த்து பேசுற இந்த தீர்க்க தரிசன வசனம் தான் என் ஜனங்களை தேற்றுறதுக்காக சொல்ற வசனம். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், அந்த வசனம் அப்படிதான் தொடங்கும். 40 அப்படி தொடங்கும். தொடங்கும் போது அதுல சொல்றதுதான் கர்த்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. இப்போ இந்த வார்த்தைகளை வைத்து அந்த ஜனங்கள், அன்றைய எருசலேம் ஜனங்கள், பாபிலோன் தேசத்துக்கு அடிமைப்பட்டு போய் இந்த ஜனங்களுக்கு இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இருந்து அவர்களை கர்த்தருடைய நித்திய ஜீவனுக்கு நடத்தி சென்றது. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த வசனங்கள். அது போல கிறிஸ்துவை குறித்து இந்த புத்தகத்தில் தான் அநேக எல்லா புத்தகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கும். இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கோம். இந்த 40 ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ வரப்போறதும் மேசையா குறித்தும் அநேக இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும். அன்றைய இஸ்ரேலின் ஜனங்களுக்கு இது தீர்க்க தரிசனமாக இருந்தது மட்டுமல்லாமல், இன்றைக்கு இன்றும் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இது தீர்க்க தரிசன வசனங்களாகவும், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் தேற்றுகிற வசனமாகவும், ஆற்றுகிற வசனமாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. அது நீங்க ஒவ்வொருத்தரும் நம்மளோட மனதுல எடுத்து நம்ம கர்த்தர் நம்மளை குறித்து சொல்றத நம்ம கரெக்டா பாத்துக்கணும். என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் தான் இந்த அதிகாரமே தொடங்குது. அல்லேலூயா. அப்போ ஒரு முறை கூட படிப்போம். ஏசையா 40 எல்லாரும் உரிமையாக்கி படிப்போம் அந்த வசனத்தை. ஏசையா 40:8 புல் உலர்ந்தது பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை பார்க்கும்போது நம்ம சபைக்கு கர்த்தர் இதை கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதத்துல கழிஞ்ச 3 இந்த வசனத்தை எடுத்து தியானித்தோம். கர்த்தர் அநேக விஷயங்களை நம்மளோட இடைப்பட்டாரு. நம்ம எந்தெந்த விஷயங்கள்ல குறைப்பட்டிருக்கோம், எந்த காரியங்களை நம்ம சரி பண்ணணும்னு சொல்லிட்டு கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் இடைப்பட்டாங்க. இந்திய தினத்திலும் இந்த வார்த்தை நம்ம சபைக்கு கடந்து வந்திருக்குன்னா நம்ம சற்று நின்று தரித்து நின்று இதை நம்ம சிந்திக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். அப்போ இந்த வசனத்துல பார்க்கும்போது புல் உலர்ந்து பூ உதிரும்னு சொல்றாங்க. அப்போ இந்த புதிய ஏற்பாடுல பார்க்கும்போது 1 பேதுரு 1:24
ஒன்றாம் அதிகாரம் 24வது வசனத்தை பாத்தீங்கன்னா, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷரோட மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கும், புல் உலர்ந்தது அதன் பூவும் உதிர்ந்தது. அப்போ நம்ம அந்த ஏசையா தீர்க்க தரிசன சொன்ன இதுல வந்து முதல்ல இருக்கக்கூடிய புல் பூ எதுக்குன்னு நம்ம ஒப்புமையா பார்க்கும்போது, ஒன்று பேதுரு 1 24 வசனத்துல தெளிவா சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மேன்மை எல்லாம் புல்லின் பூவை போல் இருக்கிறது. அப்போ நம்ம இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, மனுஷன் மாமிசம் சொல்றது ஒரு என்னதான், ஒரு புல்லை போலவும் மகிமை, அந்த மனுஷனோட மகிமை பெருமை எல்லாமே எது இருக்கும், ஒரு பூவை போல இருக்கும். அப்போ கர்த்தருக்கு முன்பாக இது ஒரு பூ, எது மாதிரி ஒரு புல்லை போல ஒரு பூவை போல தான். என்னதான் நம்ம என்ன பெருமையில இருந்தாலும் சரிதான், கர்த்தருக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு புல்லும் பூவும் தான். அப்ப நம்ம இந்த இதை நினைத்திருக்க, இந்த வசனத்தை கொண்டிருக்கேன்னா, நம்மளோட எண்ணத்துல தோன்றும், நம்மள ஏன் கர்த்தர் புல்லை போல பூவை போல பேசுறாங்க அப்படின்னு. ஆனா எடுத்து பாருங்க, ஆதியாகமம் 5:1 ஆதாமின் வம்ச வரலாறு, தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அல்லேலூயா. கர்த்தர் எந்த சாயலா தான் உண்டாக்கியிருக்காரு? தேவசாயலா உண்டாயிருக்கிறாரு. அப்படி உருவாக்கப்பட்ட தேவசாயலில் உருவாக்கப்பட்ட மனுஷன், அங்கே நம்ம இப்ப என்ன படிச்சோம், முந்தின வருஷத்துல 1 பேதுரு 1:24 படிக்கும் போது, மாம்சம் எல்லாம் ஒரு புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறதுன்னு படிச்சோம். ஆனா இங்க 1:5 படிக்கும் போது, கடவுள் எப்படிதான், தேவன் நம்மளை எப்படிதான் உருவாக்கி இருக்கிறாரு, தேவசாயலாக உருவாக்கி இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்படி தேவசாயலாக உருவாக்கப்பட்டானா? அல்லேலூயா. நம்ம தேவசாயலா தான் கர்த்தர் என்ன பண்ணாங்க, உருவாக்கப்பட்டிருக்கோம். தேவ மகிமையில தான் கர்த்தர் எல்லாரையும் நடத்தி இருக்காங்க. அந்த டைம்ல ஆதாம் என்ன பண்றாரு, அவரோட மீறுதல், கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன பண்றாரு, மீறுறாரு, அவர் பாவம் பண்றாரு. அதன் நிமித்தமா தான் என்ன பண்றாங்க, எதா மாறுறோம், ஒரு பூவை போலவும் புல்லை போலவும் மாறுறோம். அல்லேலூயா. புரிஞ்சுதான். அப்போ வந்து கர்த்தர் என்னைக்குமே நம்மளை எப்படி படைக்கல, புல்லை போலையோ பூவை போலையோ படைக்கல. நம்மளோட ஆதி தகப்பன் ஆதாம் என்ன பண்ணாரு, மீறுதலின் நிமித்தமாக, அவருடைய மீறுதலின் நிமித்தமாக நாம் எதாக மாற்றப்பட்டிருக்கோம், புல்லை போல மாற்றப்பட்டிருக்கோம். அதுக்கு பின்பு வருகிற எல்லா இடங்கள்லையும் தீர்க்க தரிசனங்களாக இருக்கட்டும், வசனங்களா இருக்கட்டும், மனிதனை ஒரு புல்லுக்கும் ஒரு பூவுக்கும் ஒப்பாகப்பட்டிருக்கும். அல்லேலூயா. பார்த்திருக்கிறோம். ஓகே. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட புல்லை போன்ற நாம், அல்லேலூயா, ஒத்துக்கொள்றீங்களா நீங்க, நம்ம ஒரு புல்லை போலதான் இருக்கிறோம்னு? அல்லேலூயா. இப்படி புல்லை போந்து பூவை போந்து இருக்கிற நாம் மீண்டும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த மாசம் நம்ம கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசன தியான வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, புல் உலர்ந்தது பூ உதிரும். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டோம், எதனால நம்ம புல்லாக்கப்பட்டோம், எதனால நம்ம பூவாக்கப்பட்டோம்னு புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தபடியா என்ன வருது, அதுல என்ன வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு, நமது தேவனுடைய வசனமோ எந்தெண்டைக்கும் நிற்கும் என்பதே சொல் என்று உரைத்தது. அந்த எருசலேம் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் வசனம் இன்று நம்மளோடு இடைப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ நமது தேவனுடைய வசனமோ எந்தெண்டைக்கும் நிற்கும். இப்பதான் நம்ம பார்த்தோம், புல்லை போன்ற நாம் எப்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்போ அது கர்த்தரை வச்ச ஒரே வழி, அந்த ரெண்டாவது பாட்டை படிங்க, எந்தெண்டைக்கும் நிலைக்கத்தக்கதான வசனம் என்னது, நமது தேவனுடைய வசனமோ எந்தெண்டைக்கும் நிற்கும் என்பதே சொல். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்மளோட தேவனுடைய வசனம் தான் எந்தெண்டைக்கும் நிற்கும். அப்போ நம்மளோட நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒரே வழி அந்த தேவனுடைய வசனம், நமது தேவனுடைய வசனம். அப்ப நம்ம பார்க்கும்போது அந்த வார்த்தை தான் நமக்கு நித்திய ஜீவனா இருக்கு. அப்போ யோவான் 1:14 படிப்போம். யோவான் 1:14 ஃபர்ஸ்ட், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. இந்த யோவான் 1:14 பார்க்கும்போது என்ன இருக்கு, அந்த வார்த்தை மாம்சமாகி, அல்லேலூயா, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லாம, அது யாருன்னு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நமக்கு என்ன இருக்கு, புல்லை போல மாறின மனுஷன் கர்த்தர் நம்மளை எப்படிதான் ஆதியில எப்படி படைத்தாரு, ஆதாம தேவ சாயலாக படைத்தார். அப்போ புல்லை போல படைக்கல, அவன் என்ன செஞ்சான், அவனோட தன்னுடைய மீறுதலின் நிமித்தமா, தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக எதாக மாற்றப்பட்டிருக்கான், புல்லாக மாற்றப்பட்டிருக்கான். இப்படிப்பட்ட புல்லை போன்ற நாம், புல்லை போன்ற நாம் வந்து நம்மளோட நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, எந்தெண்டைக்கு நிலைத்திருக்க வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நமக்கு ஒரே வழி என்னது, எந்தெண்டைக்கு நிலை நிற்கிற வார்த்தை தான் நமக்கு ஒரே வழி. அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை நம்ம எப்படி பிடிச்சுக்கணும், அந்த வார்த்தையை உங்களுக்கு தெரியும், அந்த வார்த்தை எது, வார்த்தை என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சவனு தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. ஓகே. அதை பார்ப்போமே, யோவான் 1:1 படிப்போமே. யோவான் 1:1
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ ஆதியிலேருந்து யார் இருக்கிறா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் தான் தேவன். அவர் தான் என்ன பண்றாரு? அன்னைக்கு ஆதாம வந்து தேவ சாயலா படைத்தவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அஞ்சு அவன் பாவம் செய்து ஒரு புள்ளை போல் மாறி இருக்கான். அவன் வந்து நாளைக்கு வருங்காலத்துல என்னைக்கா இருந்தாலும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒரே வழி என்ன? அவரை எந்தெந்தைக்கு நிலை நிற்கிற அவருடைய வார்த்தையை அவரை பற்றி கொண்டா மட்டும்தான் அவனால் என்ன பண்ண முடியும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். சோ அப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னது? எந்தெந்தைக்கு நிலை நிற்கிற கர்த்தரோட இருக்கும். சங்கீதம் 9:7 படிச்சீங்கன்னா தெரியும். சங்கீதம் 9:7 கர்த்தரோ எந்தெந்தைக்கும் இருப்பார். ஹல்லேலூயா. அப்ப எந்தெந்தைக்கு நிலை நிற்கிறவர் யாரு? கர்த்தர். அப்ப அந்த கர்த்தரை நம்ம பிடிக்கும் போது என்னாகும்? கர்த்தரை பற்றி கொள்ளும் போது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். அப்ப இந்த கர்த்தர் மேல், இந்த தேவன் மேல் எவன் ஒருவன் நம்பிக்கை வைத்திருக்கிறானோ, இந்த கர்த்தர் மேல, இந்த தேவன் மேல எவன் ஒருத்தன் நம்பிக்கை வைத்திருக்கான், அவன் தான் பிழைப்பான். ஹல்லேலூயா. அவன் என்றென்றைக்கு நிலைத்திருக்க நித்திய ஜீவ வாழ்வை பெற்றுக் கொள்வான். ஒருவன் தன்னுடைய நம்பிக்கையை யாருக்கு மேல வைக்கிறான்? மனுஷன் மேலேயோ உலகத்தான் மேல வைக்காம நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு மேல வைக்கும் போது அவனுக்கு என்ன கிடைக்குது? நித்திய ஜீவன் கிடைக்குது. அவனை யாரை விசுவாசிக்கணும்? நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அப்ப இந்த வண்ணமாக நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிற நாம் அல்ல இல்லையா, எந்த வண்ணமாக இவர் தான் நம்மளோட நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி தர்றவர்னு நினைச்சு விசுவாசிக்கிற நாம் எப்படி இருக்கணும்னு நம்ம பார்க்கிறோம். எப்படி இருக்கணும்? மத்தேயு 16:24 24:24 அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. என்ன சொல்றாங்க கர்த்தர்? என்ன சொல்றாங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து? சொல்றாங்க இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம சபையின் பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? ஒருவன் யாரு? ஒவ்வொருத்தரையும் நம்ம கிளைம் பண்றோம், எல்லாம் அறிக்கை பண்ணலாமா? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமேன். எல்லாரும் சத்தமா ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். அப்போ தன்னைத்தான் வெறுத்து, தன்னைத்தான் வெறுத்துன்னு சொல்லும்போது உலக ரீதியான காரியங்கள் எல்லாத்தையும் வெறுத்து நம்ம எதுக்காக நம்ம கொடுக்கணும்? கர்த்தரை மட்டும்தான், கர்த்தரை மட்டும்தான் நம்பி இருக்கணும், கர்த்தரை பார்த்துல தான் இருக்கணும். நம்மளோட சிலுவை எல்லாருக்கும் பாடுகள் இருக்கு, அந்த பாடுகளை எடுத்துக்கொண்டு கர்த்தரை மட்டும் நம்பி ஓடணும். அடுத்து கர்த்தர் சொல்றாங்க கேளுங்க, லூக்கா 14:24 படிங்களாம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து என் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க முடியாது. ஷாக்கா இருக்கா? எப்படி இருக்கு வசனம்? என்ன சொல்லுது வசனம்? எனக்கே போய் சொல்லுமா? சொல்லாது. அப்ப என்ன சொல்லுது? லூக்கா 14:26 என்ன சொல்லுது? யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க முடியாது. தன் ஜீவனையும் வெறுக்கணும். கிறிஸ்து நிமித்தம் ஜீவன் போகுதுன்னு இருந்தா கூட அதுக்கு தயாரா இருக்கணும். நம்ம பார்க்கும்போது இந்த வசனத்தை பார்த்தோன்னா எல்லாரும் நினைப்போம், குடும்பம் வேண்டாம், பிள்ளைங்க வேண்டாம், அப்படி கர்த்தர் சொல்லவே இல்லை. முதலிடம் யாருக்கு கொடுக்கணும்? எல்லாம் குடும்பம் நமக்கு இருக்கணும், முதலிடம் யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தராய் இயேசு கிறிஸ்துக்கு. கர்த்தரின் நிமித்தம் ஒரு விஷயம் வருது, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி குடும்பமா அல்லது கர்த்தருக்கு ஆலய பிரகாரமான விஷயமா அல்லது கர்த்தரோட சமூகமா கர்த்தரோட காரியங்களா, எதுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்குறோம்? அதை ஒதுக்கி வைக்கிறோமா அல்லது நம்ம குடும்பத்துக்கான விஷயத்த பாக்குறோமா? இதை நம்ம ஒவ்வொருத்தரும் அறிந்திருக்க வேண்டிய விஷயம். இதுலதான் கர்த்தர் மெயினா சொல்றாரு, யார் இருக்க முடியாது? ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க முடியாது. எவன் ஒருவன் கிறிஸ்தவன் என்று சொல்கிறானோ, கிறிஸ்தவன் சொல்றவன் கிறிஸ்துவின் சீசனா தான் இருக்கணும், இல்லாதவன் கிறிஸ்தவன் கிடையாது. எவன் ஒருவன் கிறிஸ்தவனாக இருக்கிறானோ அவன் தன்னைத்தான் வெறுத்து என்ன பண்ணணும்? தன்னுடைய சிலுவையை எடுத்து போகணும். அதோட டீட்டெயில் எக்ஸ்பிளைன் என்ன பண்றாங்க கர்த்தர் சொல்றாங்க, யாதொருவன் என்னிடத்தில் வந்து என் தகப்பனையும் என் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க முடியாது. கர்த்தர் நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, ஒரு சிச்சுவேஷன் வரும், அந்த இடத்துல என்ன இருக்கும்? நீ என்னோட காரியத்துக்கு செய்றியா அல்லது என்னோட வார்த்தைக்கு கீழ்படியா அல்லது உன் குடும்பத்துக்கு ஒரு விஷயத்துக்கு புரியான்னு கேட்கும்போது எந்த இடத்துக்கு நம்ம தலையை சாய்க்கிறோம்? கண்டிப்பா இருக்கும். அப்படி இருந்தா நம்ம தாமே நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம கர்த்தரோட சீசன் சொல்றோம், ஊழியக்காரன் சொல்றோம், நம்ம காரியத்துல எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம். கர்த்தருக்கு வார்த்தை வருது, கர்த்தருக்கு சமூகம் இருக்கு,
கர்த்தரோட காரியங்கள் இருக்கு, வசனங்கள் இருக்கு. வசனங்களுக்கு முதல் இம்பார்ட்டன் கொடுக்குறோமா, நம்மளோட தேவைகளுக்கு முதல் இம்பார்ட்டன் கொடுக்குறோமா? அப்படியா இருக்கும்போது நம்ம அறிக்கை பண்ண முடியுமா நம்ம ஊழியக்காரன்னு? முக்கியமான வசனம், பார்க்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, இந்த கர்த்தரோட வார்த்தைய, இந்த கர்த்தரை வார்த்தையை வந்து ஒப்பு கொடுத்து கர்த்தர்களோட செயலுக்கு நடந்த முதல் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆபிராமை பார்க்கலாம். ஆதியாகமம் 12:1-3 வரை படிப்போம். ஆதியாகமம் 12:1-3. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். பாத்துங்க, அந்த மெசபொட்டாமியால சிலைகளுக்கு பின்பாக இருந்த ஆபிராம், ஹல்லேலூயா, அந்த ஆபிராமை கர்த்தர் அழைக்கிறாங்க. அவனுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கறதுக்காக அழைக்கிறாங்க கர்த்தர். அவன் என்ன பண்றான், அந்த அவனோட வயசை பார்த்தீங்கன்னா 75 இருக்கும் அந்த டைம். அப்போ 75 இருக்கும்போது ஒருத்தனை கர்த்தர் அழைக்கிறாரு. அழைக்கும் போது அவன் என்ன பண்றான், என்ன ஃபர்ஸ்ட் பாருங்க, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இன்னைக்கு இந்த வார்த்தை நம்மள்கிட்ட கடந்து வருது. கர்த்தர் நம்மள்கிட்ட பேசுறாங்க, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எத்தனை பேர் நம்ம ரெடியா இருப்போம்? அப்ப நம்ம ஒப்பு கொடுக்குற இருதயம் இருக்கான். அடுத்த வசனத்தை பார்ப்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, அடுத்தபடியா தான் ஆசீர்வாதம் வருது. ஃபர்ஸ்ட் வந்து ஆசீர்வாதம் கிடைச்ச பிறகு நான் போவேன்னு சொன்னா அது நடக்காது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு தலை சாய்க்கும் போதுதான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். பாத்தீங்கன்னா, முதல் அதிகாரத்துல நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஃபர்ஸ்ட் ஆர்டர் வருது. கண்டிப்பா அந்த ஆர்டரை ஒபே பண்றவனுக்கு தான் அடுத்த செகண்ட் தேடும் பிளஸிங். இதை நம்ம லிசன் பண்ணி ஒபே பண்ணாத நமக்கு செகண்ட் தேடும் உரிமையாக்கி கொள்ள முடியாது. அல்ல இல்லையா, ஒத்துக்கொள்றீங்களா? அல்ல இல்லையா. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, இந்த கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு, கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு விசுவாசிச்சு அவன் புறப்பட்டு போறான். அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கான்னு இல்லையான்னு அவனுக்கே தெரியாது. கிடைக்குமா? விசுவாசிக்கிறான், கண்டிப்பா கிடைக்கும். வயசு எத்தனை ஆகுது? 75 ஓல்டு ஆகுது அவனுக்கு. அவனுக்கு குழந்தை இல்லை. அவன் அந்த தேசத்திலேருந்து மெசப்பட்ட உண்மையான்னு சொல்ல, அவனோட சொந்த ஊர்லேருந்து சொந்த ஜனத்தையும் விட்டு அந்த சொந்த தேசத்தையும் விட்டு கர்த்தர் காண்பிக்கிற தேசத்துக்கு அவன் போறான். அப்படி போகக்கூடிய ஆபிராம், அவனுக்கு கர்த்தர் பிளஸ் பண்றாங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா சொல்லக்கூடிய கர்த்தர் அந்த வார்த்தையை அவன் விசுவாசிச்சு போறான். ஆனா அவன் கண்ணில் எதுவுமே பார்க்கல. எப்படி இருந்திருக்கும்? 75 ஓல்டில் அவனுக்கு குழந்தை இல்லை, அவன் அங்கிருந்து அவனை சொந்த ஊரை விட்டு கிளம்புறான். நம்ம அப்படி இருந்தால் நம்ம போக முடியுமா? யோசித்து பார்ப்போம். அடுத்தபடியாக கர்த்தர் சொன்ன வார்த்தை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அடுத்தது 4 படிப்போமே. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 இருந்தான். ஓகே, அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, இந்த ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து நம்ம வேதத்துல என்னென்ன சொல்லியிருக்குன்னு பாருங்களா. ரோமர் 4:3 பார்ப்போம். வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. அப்ப என்ன ஆகுது? ஆபிரகாம் எதுனா என்ன பண்ண, அவனுக்கு கிடைச்ச நீதி என்ன? நீதி என்ன? என்னன்னா, அவன் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அவன் அன்னைக்கு அந்த வார்த்தை வந்தவொடனே அவனோட ஜனத்தை ஊரை விட்டுட்டு கிளம்புனான், விசுவாசிச்சான். அவனுக்கு என்ன, அதுதான் என்ன இருந்துச்சு, அவனோட நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட விசுவாசத்தின் மூலம் அவன் பெற்றுக்கொண்டது என்னன்னு நம்ம பார்ப்போம். எபிரேயர் 11:9-10 படிப்போம். எபிரேயர் 11:9-10. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அங்கு வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுகந்தரனாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அங்கு போய் அவன் என்ன பண்றான், காத்திருக்கிறான் கர்த்தருடைய இதுக்காக, நித்திய ஜீவனுக்காக. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, இப்படி செய்த இவன் வந்து அந்த ஆபிரகாம். ஆபிரகாமும் அன்றைக்கு நம்ம ஆதி தகப்பன் மீறுதலின் நிமித்தம் அவனும் ஒரு பிள்ளை போலதான் காணப்பட்டான். அவனை வந்து விசுவாசத்தின் தகப்பன் சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாங்க. அப்படி அப்ப என்ன பண்ண, இவன் நம்பிக்கையோடு விசுவாசிச்சிருந்தான். அதுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, நித்திய ஜீவனுக்காக அவனை தகுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் எவ்வளவு
எவ்வளவு ஒரு விசுவாசத்தோட கிளம்பினா அவனை வந்து கர்த்தர் எவ்வளவு அவனோட நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனோடு கூட கிளம்பி வந்த லோத், அடுத்தபடியா பாப்போமே, அவனோட கூட ஆபிரகாமோடு கூட கிளம்பினது யார்? அங்க இந்த மெசபடோம் இருந்து அவனோட தேசத்திலிருந்து கிளம்பினது யாருன்னா அவனோட லோத்து, சொந்த சகோதரின் மகன் லோத்து வந்து கிளம்பினான். அந்த லோத் என்ன பண்றான்? அவனும் ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பிரிஞ்சு போறான். பிரிஞ்சு போய் எந்த இருக்கான்? சோதோம் குமாரா பட்டணங்கள்ல லோத்து போய் இருக்கான். புரிஞ்சுதா? அங்க போய் இருக்க லோத்துக்கு என்ன சிச்சுவேஷன் வருது? ஒரு சிச்சுவேஷன்ல கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருது, நீ இந்த சோதோம் குமாரா பட்டணத்துல இருந்து கிளம்பு, நான் அங்க இருக்கவங்களை அழிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு. யாருக்கு மெசேஜ் வருது? லோத்துக்கு வருது. அவன் வந்து ஹசிடேட் ஆகுறான். இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்றாங்க? அவனோட கையை பிடிச்சு கொண்டு அந்த நகரத்துக்கு வெளியே ஓடுறாங்க. எடுத்து படிப்போம், ஆதியாகமம் 19:17. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட போது அவர், உன் ஜீவனை தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சம பூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. அல்லேலூயா. கர்த்தர் அந்த இடத்துல லோத்தையும் அவர் மனசுல வச்சிருக்கிறாரு. அவனுக்கு ஜீவனுக்காக கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன் ஜீவனை தப்ப ஓடிப்போ, உன் நித்திய ஜீவனை காத்துக்கொள்ளுன்னு சொல்றாரு இன்டைரக்டா. பின்னிட்டு பார்க்காதே, இந்த சமபூமியில் எங்கும் இல்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போன்னு சொல்லிட்டு லோத்துக்கிட்டே அவன் குடும்பத்திலையும் சொல்றாரு. சொன்னதை கேட்காத போக கையை பிடிச்சு கொண்டு வெளியே விடுறாரு. கிளம்புப்பா, நீ இங்க இருந்து கிளம்பு, இந்த சோதாங்க குமார பட்டணம் வேண்டாம். ஆனா அது செழுமையான பட்டணம், அவங்க எல்லாரும் வந்து தப்புல இருக்கிறாங்க. கர்த்தர் பாக்குறாரு, இந்த செகண்டும் நம்ம கிட்ட ஒரு சிச்சுவேஷன் நிமித்தமா செழுமையான தேசத்துல நம்ம இருக்கிறோம். சடனா வந்து கர்த்தர் நம்ம கையை பிடிச்சி, தம்பி கிளம்புமா, கிளம்புப்பா, ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் நம்ம வில்லிங்கா இருப்போம்? யோசித்து பார்ப்போம். இந்த நேரத்தில் என்ன பண்றாரு கர்த்தர்? இவனோட ஜீவனை தப்ப வேண்டும் என்று அவர் என்ன பண்றாரு? அவனோட சொந்த இடம் எல்லாத்தையும் விட்டு கிளம்புன்னு சொல்லி விடும்போது அவனோட மனைவி, லோத்தின் மனைவி என்ன யோசிக்கிறா? என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி திரும்பி பார்க்கறா. அவருக்கு கீழ்படியல்ல. கர்த்தர்னு சொல்லுவாங்க, பின்னிட்டு பார்க்காதேன்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது அந்த இருக்கும்ல அந்த சமரி எங்கன்னு கதை, மலைகளுக்கு ஓடிப்போன்னு சொல்லுவாங்க. தப்பா ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. கர்த்தரோட எப்பவுமே என்னன்னா அவரோட வார்த்தைக்கு கீழ்படியணும். அப்போ கர்த்தர் சொல்ற ஒரே வார்த்தை, பின்னிட்டு பாராதே. அப்படி சொல்லக்கூடிய சொல்லும்போது இந்த ஓடி போகும்போது லோத்துக்கு மனைவி என்ன பண்றாங்க? பின்னிட்டு பாக்குறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒரு பூவை போல அழிந்து போனாங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தரோட வார்த்தை கடந்து வரும்போது அந்த வார்த்தைக்கு நம்ம செவி சாய்க்கிறவர்களா இருந்தா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம், நித்திய ஜீவனுக்கு பங்காளராக இருப்போம். அந்த நேரத்துல அந்த அவரோட வார்த்தைக்கு கீழ்படியாதவங்களா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த லோத்தின் மனைவியை போல, ஒரு பூவை போல, ஒரு புல்லை போல அழிந்து போவோம். அல்லேலூயா. அடுத்தபடியாக பார்ப்போம், அடுத்தபடியாக இஸ்ரேல் ஜனங்களை குறித்து பார்ப்போம். இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவங்க எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்து விடுதலையாக்கி கர்த்தர் வந்து கானான் தேசத்துக்கு சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தாங்க. எல்லாருமே அவங்களோட பாவத்தின் நிமித்தம், அவங்க பாடுகள் எல்லாத்தையும் இருந்தா கூட கர்த்தர் வந்து பண்ணாங்க, தன் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமையாக இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்கள கானான் தேசத்துக்கு அழைக்கிறாங்க. அவங்களோட நித்திய ஜீவனுக்காக தான் அவங்களை அழைக்கும் போது இந்த ஜனங்களுக்கு அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் கர்த்தர் செய்தாங்க, அழைத்து கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்த போது கூட அவங்க என்ன பண்ணல, அந்த கர்த்தர் செஞ்ச அதிசயங்களும் அற்புதங்களும் அவங்களோட தேவனுடைய வார்த்தையும் உணரவே இல்லை. நம்ம வேதத்துல எப்படி இருக்குன்னு பாப்போமா. சங்கீதம் 106:7 பார்ப்போம். சங்கீதம் 106:7. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே கலகம் பண்ணாங்க. நமக்கு தெரியும் அவங்க வனாந்திர பாதையில் நடந்து வந்தாங்க. இஸ்ரேல் ஜனங்களோட பாடு அவங்க கானான் தேசத்துக்கு வந்தாலும் கர்த்தர் எந்த இதுல கூட்டிட்டு வராங்க? வனாந்திர பாதை தான் அவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு. கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு வரும்போது கூட கர்த்தர் நடத்தி கொண்டு வர்ற பாதை என்னது? வனாந்திர பாதை. அப்போ நம்மளோட வாழ்க்கையிலையும் கர்த்தர் நித்திய ஜீவனை தந்திருக்காரு. இருந்தாலும் நம்மளோட சிலுவையை எடுத்து நம்ம நடக்க வேண்டியதுதான். நமக்கு பாடுகள் இருக்கும், சுமைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். அப்படி இருந்தாலும் அதுவும் ஒரு வனாந்திர பாதை. அந்த பாதையில வந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுக்கு கர்த்தர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், அவரோட வார்த்தை, அவரை விசுவாசித்து நம்ம நடக்கணும். அப்படி நடக்காத இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். சங்கீதம் 106:13. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியையை மறந்தார்கள். யார் மறந்தா? இஸ்ரேல் ஜனங்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திரலாம். ஒரு சர்டன் சிச்சுவேஷன் நம்மளா இருக்கட்டும், கர்த்தர் நம்மளை உயர்த்துறாங்க. உயர்த்தின பிறகு நம்ம என்ன பண்றோம்? இனிஷியல் அடிமைத்தனத்துல இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? கர்த்தர்கிட்ட கேட்டு போகலாமா, போக கூடாதா, செய்யலாமா, நாங்க இந்த நேரத்துல இந்த பாளையம் இறங்கலாமா கேட்ட ஜனங்கள் ஒரு சிச்சுவேஷன் வரும்போது என்ன ஆகுது? கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திராம போனாங்க. காத்திராம போகும்போது என்ன ஆகுது? வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரிச்சை பார்த்தாங்க. அவங்க யாரை டெஸ்ட் பண்றாங்க? கர்த்தரை, தேவனை டெஸ்ட் பண்றாங்க.
அவங்களுக்கு கிடைச்ச பலன் என்ன பாப்போம். அடுத்தபடியா ஒருத்தர் எடுத்து படிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 7:37-41. அப்போஸ்தலர் நடபடிகள் 7:37-41. இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரரிலிருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழுப்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசேயே. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்திரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி ஆரோனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோ, ஆதலால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லி அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளிலே கலி கூர்ந்தார்கள். பாத்துங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ம அநேக தரம் அநேக இடங்கள்ல படிச்சிருப்போம். அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கையின் கிரியைகள்ல கலி கூர்ந்தாங்க. மோசே மேல கர்த்தட்ட பேச போயிட்டுள்ளாடி அவங்க அநேக விஷயங்களை செஞ்சாங்க. சங்கீதம் 106:19-20 படிப்போம். சங்கீதம் 106:19-20. அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள், தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். அல்லேலூயா. அவங்களோட மகிமையை என்ன பண்றாங்க, தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மாட்டு கன்றுக்குட்டியை செஞ்சு வழிபடுவாங்க தங்களுக்குன்னு. என்ன பண்றாங்க, கர்த்தர் என்ன பண்ணிருக்காங்க, உன்னை வந்து தேவ சாயலாக படைச்ச நீ தவறு செய்து ஒரு புல்லை போல மாறி அடுத்து நீ என்ன பண்ற, அந்த புல்லை தின்கிற மாட்டின் உருவத்துல அவனுக்கு ஒரு சிலையை நீ செய்கிற, அந்த சிலையை நீ வணங்குற. அப்போ என்ன இருக்கு, கர்த்தர் உன்னை தேவ சாயலாகவும் அவரோட மகிமை பொருந்தின இதா உன்னை படைச்ச நீ பாவம் செஞ்சு புல்லை போல மாறிக்கிட்டு உன்னை சாப்பிடுகிற மாட்டுக்கு ஒப்பாக என்ன பண்ற, ஒரு தெய்வத்தை உண்டாக்கி என்ன பண்ற, அந்த தெய்வத்தை நமஸ்கரிக்கிற. அப்போ என்ன ஆகும், அந்த தெய்வம் மாட்டுக்கு என்ன வேணுங்க, புல் வேணும், ஒன்ன சாப்பிடும். அப்ப நீ எங்க போகணும், உன்னை உண்மையான மெய் தேவனை நீ தொழுது கொள்ளணும். அப்ப நீ சிலைகளை வார்ப்பித்து நீ தொழுது கொள்றனா புல்லான உன்னை வந்து என்ன பண்ணும், தின்னும். சோ அப்போ அதே போலதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, பின்னிட்டு பார்த்து அவங்களோட எகிப்தின்ல அவங்களுக்கு கிடைச்ச பின்னிட்டு பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படியாம அவங்களோட பழைய நிலைமையை யோசித்து பார்த்து அவங்களுக்கு ஒரு விக்கிரகம் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சிலையை மாட்டுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை செய்து பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்க, கொள்ளிவாய் சர்ப்பங்களால அழிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. உண்மைதானே, படிச்சிருக்கீங்கல்ல. அப்போ இப்படி அழிக்கப்பட்ட ஜனங்கள், அப்ப இந்த கீழ்படியாம பின்னிட்டு பார்த்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, ஒரு புல்லை போல அழியிறாங்க. அவங்க தெய்வம் தான் அவங்களை என்ன பண்ணிருச்சு, சாப்பிட்டுருச்சு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, இவங்க கூடவே டிராவல் பண்ண யாரெல்லாம் டிராவல் பண்ணா, நம்மளோட காலேஃபோ ஜோஷோவும் நடந்தாங்க. அவங்க கானான் தேசத்தை சுதந்திரிச்சு கொண்டாங்க. அப்போ அங்க தகுதிப்படுத்தினது யார், இவங்க ரெண்டு பேரையும், கர்த்தர். அல்லேலூயா. அப்போ இவங்க காலேஃபும் ஜோஷோவும் அவங்களுக்கு என்ன இருந்து, அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு பரிந்த நடத்துவார்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க இஸ்ரேல் ஜனங்கள் கூட அவங்கள வழி நடத்தி போனாங்க, கடைசியில கானான் தேசத்தையும் சுதந்திரிச்சு கொண்டாங்க. அப்போ நம்ம இந்த இஸ்ரேல் ஜனங்களை மாதிரி இருக்கிறோமா, நம்ம ஒரு விக்கிரகத்தை செஞ்சு அதை தொழுது கொள்றவங்களா இருக்கிறோமா, அல்லது ஒரு காலேபை போல ஒரு ஜோஷுவாவை போல கர்த்தர் சொன்னதை முடிவு புரிந்த நடத்துவார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிற விசுவாசியாவும் ஊழியக்காரணமா இருக்கிறோமான்னு பாக்குறோம். அடுத்தபடியா பார்ப்போம், புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இயேசுவை விசுவாசிச்சதம் நம்ம பார்க்குறோம். புதிய ஏற்பாடுல அநேக விசுவாசிகள் இருக்கிறாங்க, அதுல ஒரு விசுவாசி எடுத்து பார்ப்போம். புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல வந்து அப்போஸ்தல நடபடிகள் 4:32-35 வரை படிப்போம். அப்போஸ்தல நடபடிகள் 4:32-35. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண திருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது.
அவர்களில் ஒருவருக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. அப்போ இந்த பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்க இன்சிடென்ட். இதுல பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்ச ஜனங்கள் ஒரு மனதாக ஒரே இருதயத்தோடும் ஒரு மனதாக வந்து என்ன பண்றாங்க, சபையில கூடுறாங்க. அவங்கள்ட்ட கர்த்தர் ஒண்ணுமே சொல்லல, அவங்க என்ன பண்ணாங்க, ஏக மனதாக எல்லாம் என்ன பண்றாங்க, கர்த்தரோட படிப்போம். திரளான விசுவாசிகளான திரளான கூட்டம் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாயிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. அல்லேலூயா. அப்போ அந்த அப்போஸ்தலர்கள் என்ன சொல்ல, அந்த கூடி வந்த விசுவாசிகள் எல்லாம் சொன்னாங்க, ஒரே இருதயமும் ஒரே மனமுடா இருந்தாங்க, ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகள் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. அப்போ நம்ம வந்து அறிக்கை பண்றோம் நிறைய இடங்கள்ல, நம்ம வந்து கர்த்தருடைய ஊழியக்காரங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய விசுவாசின்னு சொல்றோம். நம்ம எந்த இடத்துலயே நம்ம அறிக்கை பண்ணாம இருக்கோமா, இது என்னோடது இது என்னோடதுன்னு நம்ம கிளைம் பண்றோம். அடுத்தது பாருங்க, சகலமும் அவர்களுக்கு பொதுவா இருந்தது. இது என்னது, கர்த்தருடைய சபை, இது பொதுவா இருக்கு. கர்த்தராகி இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகவும் பலமாய் சாட்சி கொடுத்தாங்க. நம்ம எப்படி சாட்சி கொடுக்குறோம், ஒவ்வொரு வசனங்களையும் நமக்கு உரிமையாக்கி பார்ப்போம். கர்த்தராகி இயேசு கிறிஸ்தின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனும் ஒன்று குறைவா இருந்ததில்லை. அப்போ நம்ம இப்படி ஒரு இன்சிடென்ட் இதை பாக்குறோம். அவங்க என்ன பண்றாங்க, அப்போஸ்தல்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த விசுவாசிகள் எல்லாம் அவங்களால முடிஞ்சதை எல்லாமே சபையில கொண்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க. அப்போ அதுல ஒருத்தங்களை பார்ப்போம், கர்த்தர்கிட்ட அந்த பிரியப்படல கர்த்தரால் அடிக்கப்பட்டவங்கன்னா இவங்களதான் நம்ம பார்க்கலாம். பெருசா விற்கப்பட்ட கிரயத்தை கொண்டு வந்தது இல்ல, அனன்யா சப்பிரா அந்த வண்ணமாக வந்தாங்க. வரும்போது அப்போஸ்தலர் 5:1-2 படிப்போம். அனனியா என்னும் பெயருள்ள ஒருவரும் அவருடைய மனைவியாகிய சப்பீராவும் தங்கள் காணியாட்சியை விட்டார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். அல்லேலூயா. அவன் பாருங்க, இப்ப நம்மளும் இருக்கிறோம், ஒரு காரியங்கள் செய்யறோம், கர்த்தருக்குன்னு நம்ம ஒரு விஷயத்த பண்றோம். பண்ணிக்கிட்டு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நமக்குள்ளே ஒரு டெம்டட் ஆகுது. இது வந்து இந்த சிச்சுவேஷன் வரம்புனா ஒரு ஒப்பு கொடுப்போம் கர்த்தர்கிட்ட. ஒரு காரியத்துல சொல்லுவோம், ஏசப்பா எனக்கு இந்த காரியம் நடந்துட்டா நான் வந்து இதை பண்ணுவேன். அவர் உன்ட்ட கேட்கல, நம்ம கிட்ட கேட்கவே இல்லை. கர்த்தர் என்னைக்குமே எந்த காரியமுமே நீ எனக்கு பண்ணு, அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க மட்டும்தான் கர்த்தர் சொல்றாங்களே தவிர இதை கொண்டு வா அதை செய்ய எதுவுமே சொல்லல. அப்ப நம்ம என்ன பண்ணோம், உலக பிரகாரமா ஒரு பிள்ளை போலவே நம்ம என்ன பண்றோம் அவருக்குன்னு ஒப்பு கொடுக்குறோம். சில விஷயங்களை ஒப்பு கொடுத்து என்ன பண்றோம், நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன் இதை செய்வேன் ஏசப்பா நான் இதை செய்வேன். அவர் உங்ககிட்ட கேட்கற, நீ அவர்கிட்ட வான்னு தான் கேட்கிறா தவிர பொன்னையோ பொருளையோ எதையுமே நிலத்தையோ எதுவுமே கேட்கல. அப்போ இந்த அனன்யா சப்பரே என்ன பண்றாங்க, அவங்க அவங்கள நிலத்தை வித்து காணியாட்சிகளை வித்து என்ன பண்றாங்க, சபையை கொண்டு வர்றாங்க. அவங்க கொண்டு வரும்போது கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு, பேதருக்கு தெரியாது, கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருந்து என்ன பண்றாங்க, அவங்க அதுல ஒரு பங்கு எடுத்து ஒழிச்சு வைக்கிறாங்க. அது வந்து ஒரு மனுஷன் பண்ணல, ரெண்டு பேரா சேர்ந்து பண்றாங்க. அப்போ என்ன நடக்கு, அடுத்து படிப்போம். அப்போஸ்தலர் 5:3-5 படிப்போம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விட்ட பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டார். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அவன் பாத்தீங்கன்னா இந்த அனனியா சப்ரால இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, பின்னிட்டு பாக்குறாங்க. இவங்க வந்து சம்பாதிச்சது காசு போயிருமா அல்லது அந்த காணியாட்சியில் உள்ள பங்கு போயிருமான்னு சொல்லி பின்னிட்டு பார்க்கும்போது என்ன பண்றாங்க, ஒரு புல்லை போல மடிந்து போறாங்க. அப்போ நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில இதெல்லாம் வந்து இந்த நம்ம கர்த்தர் வந்து நம்மளோட சபைக்கு கொடுக்குற ஒவ்வொரு தியான வார்த்தைகளும் நம்ம அதை கிளியரா மெடிடேட் பண்ணோம். கர்த்தர் சும்மா ஒன்றும் தரல, நம்ம கிட்ட குறைகள் இருக்கா, கர்த்தர் எல்லாத்தையும் சகலத்தையும் முன்னறிந்தவர். சும்மா எல்லாம் நம்ம சபையில வந்து கர்த்தர் வந்து தியான வார்த்தையும் சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் வந்து ஒவ்வொரு வசனம் கொடுக்குறார், அந்த வசனங்களை தியானிப்போம். எதுக்காகனா கர்த்தர் நம்ம கிட்ட ஏதாவது குறைகள் இருக்கும்போது சகலத்தையும் அறிந்தவர் அவர், அதுதான் நேரத்துல ஏற்ற வேலையில செய்யற தகப்பனவர். அப்போ நம்ம கிட்ட ஒரு காரியங்கள் குறைவு இருக்கா, எந்த விஷயங்கள் கர்த்தர் இந்த வசனத்தை நம்ம இந்த மாசம் பேசின ஏசையா தீர்க்க தரிசனம் 40:8 வசனம், ஒரு புல்லும் பூவும் மாதிரி இருக்காத உன்னை என்ன பண்ணணும், எந்தெண்டைக்கு நிலைநிற்க கர்த்தருடைய வார்த்தையை நீ பிடிச்சு கொள்ளுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்ம ஒரு புல்ல போல இருக்கிறோமா பூவை போல இருக்கிறோமான்னு பாக்கணும்.
அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஒரு அவர் கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த யாரை பார்க்குறோம், ஆபிரகாமை பார்க்குறோம். அதுக்கடுத்து ஏதாவது யாரை பார்க்குறோம், அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாத லோத்தின் மனைவியை பார்க்குறோம். அவன் என்ன பண்ணிடுறான், ஒரு பூவை புல்லை போல அவன் உப்பு தூணாகி போகிறான், அழிஞ்சு போகிறான். அடுத்தபடியாக யாரை பார்க்குறோம், இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தோம். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பழைய நிலைமையை பின்னிட்டு பார்த்து அனுப்புறாங்க, அழிந்து போறாங்க. அவங்களுக்கு கூட வந்த ஒரு ஜாஷ்வா இவன் காலேஃப் என்ன பண்றாங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றாங்க. அடுத்தபடியா யார பாக்குறோம், அனனியா சப்ராவை பாக்குறோம், அவங்க அழிஞ்சு போறாங்க. இதுல நம்ம எந்தெந்த சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் நம்ம நாமே ஆராய்ந்து பார்க்கணும். இதை வந்து கர்த்தர் ரொம்பவே எதிர்பார்க்கிறாங்க, ஆராய்ந்து பார்க்குற விஷயத்த. அப்போ அப்படிப்பட்ட நம்ம இந்த இடத்துலயும் நம்ம ரசிக்கப்பட்டதாக இருக்கிற நாம் எந்த நிலையில காணப்படுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கறதுக்கு முக்கியமான நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த மாசத்துல கொடுத்தது அப்படிப்பட்ட வார்த்தை. யாரெல்லாம் வந்து குறைபட்டவங்களா இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணணும், அந்த வார்த்தைகளை கர்த்தருடைய எந்தெந்தைக்கு நிலைநிற்கிற வார்த்தைகளை பார்த்து நம்ம பிடித்து கொள்ளணும். இதை வேதம் எப்படி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, கொலோசேயர் 3:1-2 படிப்போம். கொலோசேயர் 3:1-2, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை கேளுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே. அப்போ அந்த வார்த்தைகள் என்ன சொல்லுது, பூமியில் உள்ளவைகளை அல்ல எதை தேடணும், மேலானவைகளை தேடணும். அப்ப நாம் எல்லாரும் எப்படி இருக்கணும்னா, பரலோக ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடணுமே தவிர நம்ம என்ன பண்ணக்கூடாது, உலகத்தில் உள்ள விஷயங்களை தேடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாங்க. நம் வாழ்வை நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா, கண்களை மூடி. ஹல்லேலூயா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, எங்களோட இடைப்படுகிற தேவனே நன்றி ஏசப்பா. அப்பா இந்த வேளையிலும் அப்பா இந்த வசனங்களை அப்பா எங்களுக்கு கொடுத்தீங்க அப்பா, இந்த வேதத்தில் அப்பா எங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆற்றி தேற்றுகிற தகப்பனப்பா, என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கன்னு சொன்னீங்க ஏசப்பா. இந்த வேளையிலும் அப்பா உணர்வுள்ள இருதயத்தோடு அப்பா உங்களை பற்றி அறிந்து கொண்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. அப்பா ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாகிய நாங்கள் அப்பா எங்ககிட்ட ஏதேனும் குறைகள் இருந்தால் அப்பாவோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் அப்பா எங்களுக்கு நித்திய ஜீவனாக இருக்கிற உங்களை நாங்கள் பிடித்து கொள்கிறோம் ஏசப்பா. இந்த ஒவ்வொரு இந்த ஒப்பு கொடுத்துருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பாவோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா. அப்பா அவர்களை ஆற்றுங்க தேற்றுங்க அப்பா, உங்களோட நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தி செல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.